நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். திமுக ஆட்சியில் மக்கள் துயரத்திற்கு ஆளாகி வருவதாக எதிர்கட்சிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். திமுகவின் 2 ஆண்டுகால ஆட்சி திறனற்றது என்றும் விமர்சித்துள்ளனர். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகளை குறிப்பிட்டு திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், வைகை ஆற்றில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். அரசின் அலட்சியம் மற்றும் நிர்வாக திறமையின்மையால் திருவிழாக்களில் சோக நிகழ்வுகள் தொடர்கதையாக இருந்து வருவதாக பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகள் காரணமாக தமிழ்நாடு மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருவதாக விமர்சனம் செய்துள்ளார். தமிழர்களின் நலன்களையும் உரிமைகளையும் காக்க திராவிட மாடல் ஆட்சி பயன்தராது என்பதை தமிழ்நாடு மக்கள் நன்கு புரிந்து கொண்டு விட்டதாக தெரிவித்துள்ள அவர், தமிழர்கள் தங்கள் மனக்குமுறலை திமுக அரசுக்கு எதிராக வெளிப்படுத்தும் நாள் நெருங்கிக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் திமுக அரசு அமைந்தது முதல் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாடு மக்கள் துயரத்திற்கு ஆளாகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். 2 ஆண்டுகளிலும் தோல்வியடைந்த அரசாக திமுக அரசு விளங்குவதாக குறிப்பிட்டுள்ள அவர், 2024 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.